ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வர்ணமாலயா பிராண்ட் பார்ட்னர் இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹேர் ஃபாலுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அதுக்கு ஆரிஃப்ளேமில் ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க அதுக்கான ப்ராடக்ட்ஸ் தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஃபுல் ரிவ்யூவாக போட்டிருக்கேன் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் மேம் ஓகே இந்த கோகோனட் ஆயில் ஹாட் ஆயில் தென் வீட் அண்ட் கோகனட் ஆயில் ஷாம்பூ கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூருங்கிறதுனால உங்களோட ஹேருக்கு நல்ல மாய்ச்சரைஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ராங்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் இருக்கிற கோகோனட் ஆயில் உங்கள் ஹேரை நல்லா லாங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால நானே பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் ஆயில் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த ஹாட் ஆயில் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இதோட யூஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வீட் ஆயில் அண்ட் கோகனட் ஆயில் ரெண்டுமே இருக்கிறதுனால உங்கள் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது சின்ன டியூப்பாக இருந்தால் இருந்தாலும் ஃபிஃப்டீன் எம்எல்லாம் இருந்தாலும் உங்கள் ஹேர் ஃபுல்லு நீங்கள் நல்ல ஸ்கிளா ஸ்கிராப்லலாம் அப்ளை பண்ணி ஸ்பிளிட்டர்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு ரெகுலர் யூஸ் பண்ணிங்கனாலே போதும் உங்கள் ஹேர் ஃபால் நின்றுடும் ஹேர் ரீக்ரோத் கண்டிப்பாக கொடுக்கும் இது நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்கும் நிறைய பேருக்கு டேண்ட்ரஸ் இருக்கும் அதெல்லாம் கூட நீ போயிடும் ஓகே ஹாட் ஆயில் கோகனட் ஆயில் பற்றி நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் பற்றி சொல்கிறேன் இந்த ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் பீட் ஆயில் அண்ட் கோகனட் ஆயில் இருக்கிறதுனால உங்கள் ஹேர் டேமேஜ் ஆகாமல் ஃப்யூச்சரில் எந்த ஒரு ஹேர் டேமேஜும் ஆகாமல் இதை நல்லா ப்ரிவெண்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் உங்கள் ஹேர் நல்ல ஸ்மூத்தாகவும் ஷைனியாகவும் வச்சுருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ஆஃப்டர் ஷாம்பு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் நல்லா மான்சரியஸாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த பீட் ஆயில் அண்ட் கோகனட் ஆயில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீட் ஆயிலில் ப்ரோட்டீன் அதிகமாக அதிகமா இருக்கிறதுனால உங்க ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிளஸ் பிரேக்கேஜ் எல்லாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணணும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வ வரத்துக்கு முன்னாடி ஹேர் பிரேக்கேஜ் அந்த கீழே முனையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌனிஷாக இருக்கும் ஹேர் ஃபாலும் நிறைய ஆகும் அதுக்கெல்லாம் சொல்யூஷனாக நான் இந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு எப்படி வாங்கணும்னு நான் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா கீழே நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அதில் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய போஸ்ட் போடுறேன் ப்ராடக்ட்ஸோட யூஸஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ணும் முதற்கொண்டு என்னோடய இன்ஸ்டாகிராம்லாம் தெளிவாக போட்டிருக்கேன் வாட்ஸ்அப் லிங்கும் இருக்குது இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க வாட்ஸ்அப் லிங்க் மூலியமாக நீங்கள் ஜாயின் ஆகி உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் அதிலே மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணும் மொதக்குன்னு சொல்லிட்டேன் இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரி ஃப்ளேமோட ஆயில் யூஸ் பண்ணுங்கள் நைட் நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹார்ஸ் கழிச்சு தூங்குனீங்கன்னா உங்கள் ஹேர் நல்ல மாய்ஸரைசர் ஆகும் அது வந்து சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் வேக்கப் ஆனே நீங்கள் அந்த ஹாட் ஆயில் டியூப்பை ஒரு சுடு தண்ணியில் வேங்க சுடு தண்ணியில் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடும் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து மிச்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டியூப் இருக்குல்ல அது பின்னாடியே போட்டு க்ளோஸ் பண்ணி வந்துச்சுலாம் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய முடி நீளமாக முடி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கே அப்ளை பண்ணிவிட்டு கீழே ப்ரேக்கேஜ் இருக்கிற இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க இது அப்ளை பண்ணி ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் கழித்து நீங்கள் ஷவர் பண்ணுங்கள் ஹேர் நல்லா ஷவர் பண்ணதுக்கப்புறமேட்டு பாருங்கள் உங்கள் ஹேர் நல்லா ஸ்மூதாக இருக்கும் ஒன் மந்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் நான் எப்படி எப்படி யூஸ் பண்ணால் இதனால என்னென்ன யூஸஸ் இருக்குது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்ங்கிற மொல் எல்லா டீட்டெயில்ஸும் நான் போட்டுருவேன் அப்டேட்டடாக இருக்கும் ஸோ அதனால் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா ட்ரை ஹேருக்கும் ஃப்ரீஸி ஹேர் டேமேஜ்டு ஹேர் தான் நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஏன்னா இதில் நிறைய கோகோனட் ஆயில் பேஸ் பண்ணி இருக்கனால வீட் ஆயிலும் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்கள் ஹேர் நல்ல மான்ஸரைஸ்டாக இருக்கும் ஸோ சில்கியாக ஹேர் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல சாஃப்ட் ஆக்கிடும் சில பேருக்கு அது பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காமல் போகலாம் ஸோ அதனால நான் ரெக்கமெண்ட் பண்ணும்போதே சொல்லிடுறேன் இது ட்ரை ஹேருக்கும் ஃப்ரீஸியாக இருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு மற்றபடி நான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க